ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்ஷனில் இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட ஒரு பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட இருக்க பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 29 feet 3 inches விர்த்து அண்ட் தென் 31 feet 6 inches வந்து டெப்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட பிளான். இது ஆக்சுவலி நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்காக. ஸோ அவங்களோட லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 29 feet 3 inches அண்ட் தென் அவங்களோட வித்து அண்ட் தென் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 31 feet 6 inches வந்து டெப்த்து. ஸோ ஆல் சைடு 3 feet செட் பேக் விட்டுருக்கோம். அவங்களுக்கு சுற்றி போகிறதுக்கு இடம் வேணுன்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு 3 அடி 3 இடம் விட்டுருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஒர்க்கபுள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 அடி 3 அங்கலம் அகலமும் 25 அடி 6 அடி 6 அங்கலம் வந்து நீட்டம் நீளமும் வச்ச மாதிரி நமக்கு பில்டிங்க்கான பிளான் ஏரியா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டிருக்கிறது G+1, கீழே வந்து ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு கெஸ்ட் ரூம் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேலே 2 பெட்ரூம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை போட்டிருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11க்கு 12 ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளான் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் இந்த லேண்ட் வந்துட்டு. ஸோ ஆஸ் பர் வாஸ்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ 11க்கு 12 கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்தோம்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ், அங்கே பக்கத்துலேயே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். மெயின் டோர் என்ட்ரு ஆனால் ஃபஸ்ட் நமக்கு இருக்கிறது லிவிங் ரூம். அண்ட் தென் லிவிங் ரூம்லேருந்து லெஃப்ட் டாப் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிச்சன் இருக்குது. 8 அடிக்கு 6 அடி கிச்சன் கொடுத்துருக்கோம். ஓப்பன் இது வச்சுட்டு அண்ட் தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னாக்கா கெஸ்ட் ரூம் இருக்குது. 10 அடி 9 இன்ச்சுக்கு 8 feet 7.5 inches வந்துட்டு கெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து சி டைப்பில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார்கேஸ் கீழே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது, அது கெஸ்ட் ரூமுக்கு வந்து நம்ம காமன் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட டோட்டல் ஒர்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 494 square feet வரும். அதே ஸ்டேர்ஸ் ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே லெஃப்ட் சைடில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம், 13 அடிக்கு 11 அடி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு அட்டாச் டாய்லெட் அண்ட் வாக்இன் வார்ட்ரோப் வச்ச மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 4 feet 6 inches டாய்லெட் அட்டாச், பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு அண்ட் தென் 4 feet 6 feet வந்துட்டு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். சாரி, 4 feet and 6 feet வந்துட்டு டாய்லெட்டும் 4 feet and 6 feet வந்துட்டு வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அது அப்படி கீழே வந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது, 10 feet 10 feet போட்டது. ஸோ அதுக்கும் வந்து அட்டாச் டாய்லெட் தான், 6 feet 4 feet கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லவுஞ்ச் கொடுத்துருக்கோம். ஈவினிங்கில் உட்காந்து ரோட் சைட் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து புக் படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லவுஞ்ச் மாதிரி. ஸோ வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். 11 அடி 4.5 inches அகலமும் 8 feet 7.5 inches லென்த்தும் கொண்ட ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அண்ட் தென் 3 feet விருதுக்கு வந்துட்டு இந்த லவுஞ்சோட ரூம் அந்த அகலத்துக்கு அப்படியே வந்து ஒரு பால்கனி மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 6652 square feet வருது. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1146 square feet வந்து நமக்கு ஒர்க்கபுள் வருது, டோட்டல் பில்டப் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து சோழிநல்லூரில். ஸோ G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங். ஸோ இதுதான் அது, சி டைப் ஸ்டேர்ஸ் வச்சுருக்கோம். இங்கே ஃபியூச்சரில் இங்கே சின்னதாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டேர்ஸ் மத்தியில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரி எதுவும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஒர்க்கபுள் டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன், எண்டில் என்னென்னு வரும் அதை நீங்கள் பார்த்துங்க. டோட்டலாக இது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூடிங் 5000 liters ஆஃப் செப்டிக் டேங்க்கு, 3000 liters ஆஃப் ஓவரால் வாட்டர் டேங்க்கு அண்ட் தென் சம் ஃபார் 4000 liters அண்ட் தென் போர்வெல் ஃபார் அப் டு ஒரு 80 feet டெப்த்துக்கு வந்து போர்வெல், இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஓவராலாக இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 22 lakhs ஆகுது. ஸோ இன்னும் பெஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த காஸ்டிங் இது எல்லாமே வேரி ஆகும். எல்லாருக்குமே வந்துட்டு பிராண்ட்ஸு, அதாவது நல்ல தெரிஞ்ச பிராண்ட்ஸாக போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. பட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு இன்ஜினியராக எங்களோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிராண்ட்ஸுன்றது அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங்கான வேல்யூ மட்டும்தான் அது. மற்றபடி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கான பெர்மிஷன்ஸ் கிடைக்கும், அப்போ தான் அவங்க மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு அல்ட்ராடெக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மகாசக்தி சிமெண்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி,
ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான், பட் அவங்களோட அந்த பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க வச்சுருக்க அந்த பிராண்டுக்கு தான் அந்த வேல்யூ, அதுக்கு தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒரே ஸ்டைப் ஆஃப் மெட்டீரியல், ஒரே ஸ்ட்ரென்த்து தான் கிடைக்கும். வேணால் நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கூட கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிராண்ட்ஸாக அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். மற்றபடி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் வந்து 23 லேக்ஸில் தாராளமாக வித்து நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு முடிச்சிடலாம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், மெயின் டோர் மட்டும் டீக் வுட் டோர் வரும், மீதி டோர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ஃப்ளஷ் டோர்ஸ் வரும், ஃப்ளஷ் வுட் டோர்ஸு. பாத்ரூம் டோர்ஸ் மட்டும் வந்து பிவிசி டோர்ஸ் வரும், அண்ட் தென் விண்டோஸ் எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேறு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.